எனக்கு கேட்டது அவளை மனசை உருகி வேண்டினது கிடைக்கும். அவளை மனசை உருகி நடந்தது எல்லாமே நடக்கும். அவளை நம்பி செஞ்சோம்னா நம்பினவங்களை கைவிட மாட்டாள். அந்த மாதிரி அவள் நான் என்னோட எனக்கு தொழில் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வச்சுட்டு வருவேன். அவகிட்ட போயிட்டு வந்து வீட்டு வாசப்படி ஏறுறதுக்குள்ளே உடனே வேலை வந்துடும். 5000-10000 குறையாமல் வேலை கொடுப்பாள். அவளை நம்பினவங்கள அவள் கைவிட்டினதான் சரித்திரமே கிடையாது. ஆமாம், ஒரு பெரிய எனக்கு பெரிய கடன் பிரச்சனையை எனக்கு சால்வ் பண்ணி தந்திருக்கா. அவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரியவோ அந்த கௌமாரி. கௌமாரியை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோ பெரிய இது. அவளை நம்பினவங்கள கைவிட மாட்டான். அது மட்டும்தான் அவகிட்ட ஒரு நல்ல இது. நம்பி அவளை சொன்ன நம்பி துணிஞ்சு எதை வேணாலும் செய்யலாம். எதை செஞ்சாலும் அவள் கைவிட மாட்டாள். அவ்வளோ பெரிய நம்பிக்கை. உயிரை கொடுத்து அவள் எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ நம்ம உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்துறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவள் வந்து அவளை நம்பி இறங்கினோம்னா அவள் உயிரை கொடுத்து நமக்கு எல்லாமே நல்லது நல்லது நடத்தி கொடுப்பான். அவளை நம்பி போய் எது வேணாலும் செய்யலாம். தொழில் ரீதியாகவோ இல்லை ஏதாவது பணம் வரணுமோ யாராவது இது பண்ணியிருக்காங்களா, எதுவாக இருந்தாலுமே நான் வந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த சனப்பை எனக்கு ஒரு வேலை அவள் கொடுமா அப்படின்னு சொன்னேன்னா அவள் கொடுப்பா. அப்படி ஒரு சக்தி அவளுக்கு. அவளை மாதிரி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லை. எனக்கு கேட்ட கிடைக்குமா? எனக்கு ஒன்றே ஒன்று தான் கிடைக்கணும், அதுவும் கொடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அவள் மேலே வைக்கிற நம்பிக்கை, பக்தி, பாசம், இதுதான் நமக்கு வந்து மூலதனம். அவள் எவ்வளோக்கு எவ்வளோ அவளை நம்புகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவள் நம்மளை வந்து கை தூக்கி விடுவாள். நிஜமாக சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கா தெரியுமா? அவகிட்ட போய் இது வரைக்கும் நான் தோல்வின்றதுக்கே கிடையாது. போய் மா எனக்கு இது வேணும்னு கேட்டால் உடனே கொடுப்பா. கௌமாரி என் தாய், அந்த அளவுக்கு அவன் சக்தி வாய்ந்தவன். அவளால் முடியாதது ஒன்றும் இல்லை. நம்பி தைரியமா இதெல்லாம் வந்து என் அனுபவங்கள் நடந்தது, எங்க வீட்டுல நடந்த அனுபவங்கள். எனக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கை அந்த பக்தி இருந்தா போறோம். அவகிட்ட அவள் அம்மானு கூப்பிட்டா, மனசுருகி அம்மானு கூப்பிட்டா போறோம். அவ வந்து ஓட ஓடி வந்து செஞ்சு கை கொடுப்பா. நிஜமா சொல்றேன், இன்னைக்கு அவளால் தான் இன்னைக்கு நான் பெரிய இதெல்லாம் இது பண்ணி உட்காந்துருக்கேன். அவள் எல்லாமே என்னால் ஒன்றுமே இல்லை. அதனால் என் பையன் விஷயம், என் பையன் வந்து எங்கே இருக்கான்னு தெரியாமல் இருந்தது. அவனை கண்டுபிடிச்சி காட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தவோ அந்த தெய்வம் தான். அவள் இல்லைன்னா எங்கள் குடும்பமே இல்லை. தீராத என்ன நோய் வந்தோம் அவகிட்ட போனோம்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆமாம், எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவளை நினச்சி போய் விழுந்து அவள் காலில் விழுந்தேன்னா நடந்திருக்கு. இது வந்து கண் கண்ட உண்மை, நான் போய் சொல்லலை. யார் வேணாலும் என்னோட இந்த நான் சொல்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும், அது உண்மை. நான் அனுபவிச்சதை நான் வந்து உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்கிறேன். ஆமாம், இது நடந்தது எங்கள் வீட்டில். ஆமாம், எனக்கு யார் வேணாலும் நீங்கள் எனக்கு கேட்டு சொல்லலாம். யார் வேணாலும் கால் பண்ணி கேளுங்க. எங்கள் வீட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, எவ்வளவோ சிக்கல்கள் இருந்தது, அதெல்லாம் எனக்கு தீர்வுக்கு கொண்டு வந்து கொடுத்தவோ அந்த கௌமாரி தான். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுனாலும் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா என் பையனை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தவோ ஆகும், இன்றைக்கி என் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தவோ ஆகும். இன்றைக்கி நான் நல்லபடியாக உட்காந்துருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆகும். யாராக இருந்தாலும் 6381074425 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, நாங்கள் ஒரு ஐயர் வீடு, பிராமின்ஸ், நாங்களும் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க தான். இந்த இடத்துக்கு போனால் இதுக்கு தீர்வு உண்டு, எல்லா வைத்தியங்களுக்கும் தீர்வு உண்டு, எல்லா பிரச்சனைகளையும் அவளை தீர்த்து வைப்பாங்க. அது வந்து நான் கண்கண்ட உண்மை.